வணக்கம் மக்களே, இது பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே வீடியோ கிடையாது. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டை வந்து சேல் பண்ணுற வீடியோ தான். ஸோ எதுக்காக சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்னென்னா என்னோடய ஃபோன் வந்து பயங்கரமாக லாக் ஆக ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேலே என்னால் வந்து இந்த ஃபோனில் கேம் ஆட முடியாது. ஓகேவா, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்ச கேம் ப்ளே தான் நம்ம இனிமேல் வந்து நம்ம சேனலில் போட போகிறோம். அண்டு நம்ம வந்து மணி கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்தது உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு மொபைல் வாங்கி அதில் வந்து பக்கா ஸ்ட்ரீமிங் லைவு கேம் ப்ளே எல்லாமே போடலாம். ஓகேவா, அதுக்காக தான். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள், கேம் ப்ளே இருந்தால் போதும். ஸோ புதுசாக கூட ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த அக்கௌண்ட்டை நான் வந்து விற்க போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டில் வந்து என்னெல்லாம் காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே 4 KD மேலே தான் இருக்கும். ஓகேவா, எந்த மேட்ச் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா 4 KD மேலே தான் இருக்கும். சோலோ டியோ வந்து விட்டுருங்க, அதில் ரொம்ப மேட்ச்லாம் ஆடிருக்க மாட்டேன். ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா 4 KD மேலே தான். மற்றபடி எல்லா ஸ்குவாட் மேட்சுமே எல்லா சீசனுமே 4 KD மேலே தான், எல்லாமே ஏ ஸ்டே இருக்க மேலே. ஓகேவா, எல்லாமே சீசன் 6லேருந்து விளையாடிருக்கேன் இந்த அக்கௌண்ட்டு, எல்லாமே 4 KD மேலே தான் இருக்கும். அதே மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் எக்ஸ்பர்ட்டு, வெப்பன் மாஸ்டர், பசிஃபிஸ்ட், இது எல்லாமே லெஜெண்டாக எடுத்தது. எந்த பக்கையும் யூஸ் பண்ணது கிடையாது, யார் கூட டீம் அப் பண்ணி எதுவுமே கிடையாது, எல்லாமே லெஜெண்டாக எடுத்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு போயிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 மேலே ஸ்கின் இருக்குது. ஓகேவா, 1-2 இல்லை, 150 மேலவே ஸ்கின் இருக்குது. அதில் ஃபுல் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 அவுட்ஃபிட் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றொன்னா வரிசையாக காட்டுறேன், எல்லாத்தையுமே ஸ்பீட் பண்ணியே காட்டுறேன். ஓகேவா, ஒவ்வொன்றையும் வந்து ரொம்ப இதாக முடியாது, வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தாகவே போயிடும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருப்பேன். ஓகேவா, அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகிக்கும், இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராமோட பேர் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்னு பேசிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு அமௌண்ட்டை நான் சொல்லிடுறேன். மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3000 தான். 3000-க்கு கீழே தான் நான் கொடுக்கவே மாட்டேன். ஸோ 3000-க்கு மேலே யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் 3000 ரூபாய் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 3000-க்கு மேலே யார் வரீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க வந்து சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து எல்லா ஸ்கின்னையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட விரும்பலை, வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தாக போயிடும். ஸோ அப்படி சின்ன சின்ன கொஞ்சம் முக்கியமான ஸ்கின்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஹெல்மெட் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்கின் இருக்குது. ஓகேவா, இல்லை கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வின்னர் பாஸ்ட்டில் கிடச்ச கன் ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறமா கிரேட் ஓப்பனிங்கில் உள்ள கன் ஸ்கின் இருக்குது. M4-க்குள்ள கன் ஸ்கின் இருக்குது, அது வந்து கிரேட் ஓப்பனிங்கில் கிடச்சது. BC ஸ்பின் பண்ணதுலேயும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ஒருத்தான அக்கௌண்ட்டு தான், இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அப்புறம் மொபைல் வாங்கணும். ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது நல்ல மொபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், பார்ப்போம். பட்ஜெட் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 12,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் ஏதாவது சொல்லுங்கள். ஓகேவா, பார்ப்போம். Thank you.